கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பினி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் ஞான செல்வம் என்கிற அன்பு சகோதரருக்காக, உங்கள் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கப் போகிறோம். சென்னையில் இருக்கிற இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவங்களுடைய தொழில் ஆசீர்வாதமாக இருக்கணும், குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். எந்த வியாதியும் எந்த நோயும் தொடக்கூடாது, குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது. இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். வியாதி பலவீனம் உங்களை மேற்கொள்வதே இல்லை. ஜெபிக்கலாமா? தொகுப்பண்ணே ஞான செல்வம் அன்பு சகோதரருக்காக, அவங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். தொழிலை ஆசீர்வதியும் அப்பா கையடிக்கிற எல்லாவற்றிலும் பாக்கியம் நன்மையை கட்டளையிடும்படி உபாகமம் 28:12 ஆசீர்வதி தரலும் அப்பா. அப்பாவுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி, நன்றி. காரணமில்லாத எந்த நோய் நொடிகளும் இந்த குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது. அப்பா யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்க அத்தனை பேருடைய தொழிலும் குடும்பமும் அப்பா ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே. ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, நீ கர்த்தரை தேடினால் நீ கைவிடப்படுவது எல்லாம். இது வேதாமத்தினுடைய ஒரு சில நீதிகள் இருக்கிறது. மனுஷனை தேடினா நிச்சயமாக கைவிடப்பட்டு போவோம், அது உறுதி. ஆனால் கர்த்தரை தேடினா நீங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடப்படுவது இல்லை, அது நிச்சயம். ஏ அப்படின்னா வேதம் சொல்கிறது, சங்கீதம் 9:10 இந்த வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. கர்த்தரை நீங்கள் தேடினா கர்த்தர் உங்களை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அதில் மாற்றமே இல்லை, அதில் மாற்றமே இல்லை. இன்றைக்கி அதை விட்டுட்டு உலகத்தை நீங்கள் தேடி போனீங்க, உலகம் உங்களை கைவிட்டுரும். மனுஷங்களை தேடி போனீங்க, மனுஷன் உங்களை கைவிட்டுருவான். உறவுகளை தேடி போனால் உறவுகள் உங்களை கைவிட்டுவிடும். எனக்கு தெரிஞ்ச சகோதரர், அவருடைய நண்பர்கள், இவர் சாதாரண டெய்லர், ஒரு 10-15 மிஷின் போட்டு நல்ல தொழிலை நல்லா பண்ணிகிட்ருக்கிறார். ஆனால் அவருக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, அவங்க எல்லோரும் போட்டு வச்சுருக்கிறவங்க. இவரை பார்த்து சொன்னாங்க, நீ ஒரு போட்டை வாங்கி விட்டீன்னா செம காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களை நம்பி இவரும் சில கோடிகளுக்கு போட்டை வாங்கி விட்டார். அங்கே இங்கே கடன் கிடலாம் வாங்கி. ஆனால் அந்த போட் அவ்வளவு வேதனையாச்சு, நஷ்டம். ஒவ்வொரு நாளும் அந்த போட்டில் தொழில் இருக்காது. கடலுக்குள்ளே போயிட்டு வரேன்னா 60 லிட்டர், 70 லிட்டர், 100 லிட்டர் டீசல் ஆகும், அதெல்லாம் வேஸ்ட் ஆகி கடைசியில் அவருடைய கடை, அவருடைய தொழில் எல்லாத்தையும் விற்றுட்டார். மனுஷனை தேடினான், பணத்தை தேடினான், உலகத்தை தேடினான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, மாறாக நீங்கள் ஆண்டவரை தேடுங்க. நீங்கள் கத்தரை தேடினா ஒரு நாளும் கத்தவங்களை கைவிடவே மாட்டான். வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 28:15 நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எப்போ கர்த்தரை நீங்கள் தேடினா கர்த்தர் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு சூழ்நிலையும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆனால் மாறா ஒரு பிரச்சனை அப்படி வந்துச்சுன்னா உலகத்தை தேடி போகாதீங்க, வேண்டாம். அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுதலை ஆகணுமா? ஆண்டவருடைய சமூகத்தை தேடுங்க, ஆண்டவருடைய பாதத்தை தேடுங்க. உங்கள் இருதயத்தெல்லாம் ஊற்றிடுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். நான் சொல்லட்டுமா? அப்புறம் உங்களுடைய துக்கம் எல்லாம் மாறும். உங்கள் அருகிலே கத்த வருவா, உங்களுடைய கரத்தை பிடிப்பா.
என் மகனை, என் அன்பு மகளை, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு கைவிடுவதில் கலங்கவும் பயப்பட வேண்டும் சொல்லுவான். நம்பி பாருங்க, நம்ம பிரசங்கம் கேட்கறது பெருசே கிடையாது, அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்ம லைஃப்பில் அதை செயல்படுத்தணும். இன்றைக்கி சின்ன பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம், அந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளியே வரலாம், அந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு, மேனுவலாக நீங்கள் செயல்படுறதை விட்டுட்டு ஜபத்தில் வைங்க. கத்த உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பான், கத்த விசேஷித்த கிருபையை கத்த கொடுப்பான், விசேஷித்த ஞானத்தை கத்த கட்டளையிடுவான். கலங்க வேண்டாம், கத்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டா, கத்த கைவிட மாட்டா. ஒரு சகோதரர், அவருடைய நண்பனுக்காக சில பேர்கிட்ட பணத்தை வாங்கி கொடுத்துட்டார், சில பேர்கிட்ட பணத்தை வாங்கி கொடுத்துட்டார். இப்போ அந்த பணம் கொடுத்தவங்க எல்லாம் இவரை நெருக்கிறாங்க. அவருடைய நண்பன்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியாது, என்னால் இப்போ முடியாது, என்னால் இப்போ முடியவே முடியாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் பொழுது, நீ மனுஷனை தேடி போகாத, என்னை தேடி வந்தபடினால் நீ கைவிடப்படுவது இல்லை. ஆண்டவரை தேடினாங்க, சொன்னாங்க, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தெரியாமல் அதை செய்துட்டேன், என் கையில் இருந்தால் நான் உதவி செய்திருக்கலாம், அது நியாயம், அது கரெக்டு, என் கையில் இல்லாமல் மற்றவங்ககிட்ட வாங்கி நான் உதவி செய்தது தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோங்க. ஆண்டவர்கிட்ட கதறினாங்க, ஆண்டவர்கிட்ட தேடினாங்க, என்னை வந்து ஜெபிக்கும் பொழுது கத்த சொன்னார், என் மகனை நான் கைவிட மாட்டேன் சொல் அப்படி சொன்னார். ஜோமுனிட்டு போய் அந்த நண்பன்கிட்ட கண்ணீரோடு சொல்லியிருக்கிறாங்க, என்னால் முடியலை, எல்லோரும் என் வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க, ஆனால் நான் உனக்கு உதவி செய்தேன், இப்போ எனக்கு நீ ஏதாவது உதவிச்சு. அப்போ இவருக்கு யாவும் வந்து, அந்த நண்பனுக்கு யாவும் வந்திருக்குது, ஒரு ஏக்கர் இடம் அவுட்டரில் ஒன்றத்துக்கு உதவாத, சல்லி காசுக்கு கொஞ்சம் காசு கூட போகாத இடம் இருக்குது, நான் வேணால் உன் பேரில் எழுதி வைக்கிறேன், நீ என்ன பண்ணுவியோ செய். இவர் பேரில் எழுதி வச்சார், எழுதி வச்சு கொஞ்ச நாளில் அதை விற்கிறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணார், கொஞ்ச நாளில் அதில் ஒரு மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் அந்த ஏரியாவில் வருதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஒரு ஏக்கருக்கும் பல கோடி மதிப்பு வர ஆரம்பிச்சிச்சு, சில லட்சம்தான் கடன். ஆனால் அன்று சொன்னார், இப்போ உனக்கு எழுதி கொடுத்த இடம் உனக்கு எழுதி கொடுத்தது தான், அது எந்த மாற்றமே இல்லை, நான் அதை உனக்கு செய்தேன். இப்போ கொஞ்சம் இடத்த நீ விற்று உன்னுடைய கடனெல்லாம் அடைச்சிடு, உனக்கு இந்த இடத்த நான் சொந்தமாக கொடுத்துருக்குறேன். அன்றைய கிருபையினால் ஒரு 20 சென்ட் இடத்த மட்டும் விற்று கடனை எல்லாம் அடைச்சிட்டு 80 சென்ட் இடத்த இவருக்கு கற்றுக் கொடுத்தாரு, பல கோடிக்கு அதிபதியாக. அப்போ மனுஷனை தேடினா மனுஷன் நம்மளை கைவிட்டுருவான், உலகத்தை தேடினா உலகம் கைவிட்டுரும், ஆனால் கத்தரை தேடினா கத்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். இன்றைக்கி உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார், உபாகமம் 31:8, கத்தர் தாமே உனக்கு முன்பாய் போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். பிரியமானவர்களே, இந்த கலக்கம் பயம் எப்போ வரும் தெரியுமா, கைவிடப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இல்லை, என்ன பண்ண போகிறோம், என்ன நடக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலையில் நம்மளை அறியாமல் நம்ம இருதயம் உடைக்கப்படும், நம்மளை அறியாமல் நம்மளுடைய இருதயம் வேதனையினால் நிரம்பும். ஆனால் அப்போ ஆண்டவர் கிட்ட வருவார், உங்களுடைய ஒவ்வொருடைய வலதுகரத்தை பிடிச்சு சொல்வார். என்ன சொல்வார் தெரியுமா, ஏசாயா 41:13, நான் உன் வலதுகரத்தை பிடிச்சிருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், ஏன் பயப்படுறேன், நீ கைவிடப்படுவது இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த சிச்சுவேஷன்லாம் நீங்கள் கைவிடப்பட்டு வேதனையோடு இருக்கீங்களோ அத்தனை சிச்சுவேஷனையும் கத்த மாற்றப்போகிறார். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனு, ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, இப்பொழுதும் இன்றைய அன்பு பிள்ளைகளை ஒவ்வொருவரும் காட்சிப்பிக்கிறேன், எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் கைவிடாதபடிக்கு கத்த பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் சிவனில் பிதாவே.
பிரியமானவர்களை கத்தவங்களை கைவிட மாட்டா, நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.